Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi rabbil alameen. Wal aqibatu lil muttaqeen. Was salatu was salamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Nabiyyina Muhammad wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad. كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் இந்த ஜும்ஆவுடைய கண்ணியம் மிகுந்த தினத்தில் அல்லாஹ் இந்த தொழுகைக்கு பிறகு என்னையும் உங்களையும் அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே ஜும்ஆவுடைய தொழுகைக்கு பிறகு இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் நீண்ட நேரம் உங்களிடத்திலே எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு விருப்பமில்லை எல்லோருக்கும் பசி இருக்கும் வேலைகள் இருக்கும் ஜும்ஆவுக்கு பிறகு அதனால் இன்று நாம் பேச இருந்த தலைப்பு தபூக்குடைய யுத்தம் தபூக்குடைய யுத்தத்தை இந்த சிறிய நேரத்தில் ஒரே உரையில் சுருக்குவது என்பது சாத்தியமில்லாத விஷயம் அதனால் இந்த சீராவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுடைய வாழ்க்கையில் இந்த சிறிய நேரத்தில் நாம் இன்றைய காலத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசினால் இந்த சபைக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கருதி அந்த ஒரு தலைப்பை இன்றைய தலைப்பாக மாற்றுகிறேன் இன்ஷா அல்லாஹ் சுல்ஹு ஹுதைபியா ஹுதைபியா ஒப்பந்தம் அல்லது கஸ்வத்து ஹுதைபியா ஹுதைபியா போர் வரலாற்றின் ஒளியில் ஹுதைபியா ஒப்பந்தம் அல்லது ஹுதைபியா போர் என்று இரண்டு தரப்பாக அழைக்கப்படுகிறது சுல்ஹு ஹுதைபியா அல்லது கஸ்வத்து ஹுதைபியா கஸ்வா என்றால் என்ன நேற்று பார்த்தோம் கஸ்வா என்றால் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கலந்து கொண்டது கஸ்வா ஒப்பந்தம் தான் நடந்ததை தவிர போர் அங்கே நடக்கவில்லை ஹுதைபியாவில் ஆனால் ஏன் ஹுதைபியா போர் என்று சஹாபாக்களால் அழைக்கப்பட்டதென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் கலந்து கொண்டதால் சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்ட போர்களை பற்றி சொல்லும் பொழுது கஸ்வத்து ஹுதைபியா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் பின்னால் வருகின்ற வரலாற்று ஆசிரியர்கள் இதை சுல்ஹு ஹுதைபியா அல்லது ஹுதைபியா ஒப்பந்தம் என்று அழைக்கிறார்கள் இந்த ஹுதைபியா ஒப்பந்தம் துல்கஅதா மாதம் ஹிஜ்ரி 6 நடக்கிறது அதற்கு முன்னால் நடந்த போர்கள் என்ன பத்ருடைய போர்களும் நடந்து முடிகிறது எதிரி படை 1000 மேற்பட்ட குறைஷி காஃபிர்களோடு பத்ருடைய போர்க்களம் வெற்றியை சந்திக்கிறது உஹதுடைய களம் 3000 மேற்பட்ட எதிரிகளோடு தோல்வியா வெற்றியா என்று முடிவெடுக்க முடியாத நிலைமையில் முடிவடைகிறது அதற்கு பிறகு அஹ்சாப் கந்தக்குடி யுத்தம் அகல் போர் நடக்கிறது ஒட்டுமொத்த அரபுகளும் ஒன்று சேர்ந்து சுபஹானல்லாஹ் ஒட்டுமொத்த அரபுகளும் ஒன்று சேர்ந்து மதீனாவில் தங்கி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதற்காக ஒன்று சேர்கிறார்கள் 10,000 மேற்பட்ட குறைஷி காஃபிர்களும் குறைஷி குழுவும் பின்னால் மதீனாவில் இருந்து பனு குறைதாவுடைய சூழ்ச்சியும் இப்படி ஒட்டுமொத்த அரபுலகமும் ஒன்று சேர்ந்து முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதற்காக அஹ்சாபுடைய யுத்தத்தில் கந்தக்குடி யுத்தத்தில் ஒன்று சேருகிறது அதிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் படைக்கு வெற்றியை அளிக்கிறான் இந்த மிகப்பெரிய 3 போர்க்களம் 5 ஹிஜ்ரிக்குள் முடிவடைந்திருக்கிறது 6 ஹிஜ்ரியுடைய தொடக்கம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மதீனாவிலிருந்து உலகம் முழுக்க பரவக்கூடிய சூழ்நிலை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்கிறார்கள் அந்த கனவில் அல்லாஹுடைய தூதர் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி கிளம்பி கஅபாவுடைய சாவியை வாங்கி தவாஃப் செய்கிறார்கள்
உம்ராவுடைய இஹ்ராமில் இருந்து தவாப் செய்கிறார்கள். உம்ரா முடித்ததற்கு பிறகு தங்களுடைய தலையை தன்னோடு வந்த தோழர்களில் பாதி பேர் மலித்துக் கொள்கிறார்கள், பாதி பேர் குறைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கனவு என்ன? நாம் காண்கின்ற கனவை போன்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கனவு என்னது? வஹி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்படுகின்ற வஹி. நடக்காது அல்லது நடக்கும் நடக்காமலும் இருக்கலாம் என்று சொல்ல முடியாது, நடந்தே தீரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவை பற்றி சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறார்கள். 6 ஆண்டுகள் மதினா மக்காவில் இருந்து கிளம்பி மதினாவிற்கு வந்ததிலிருந்து எந்த ஒரு நபி தோழரும் மக்காவை நோக்கி செல்லவில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்கவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புறத்திலிருந்து கட்டளை வரவில்லை, அல்லது எதிரிகளுடைய தாக்குதலுடைய அச்சம். இந்த இரண்டின் காரணமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்து வந்த எந்த ஒரு நபித்தோழரும் மக்காவிற்கு செல்லவில்லை. 6 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்கள் வளர்ந்து பிறந்து வளர்ந்த ஊரை நோக்கி செல்ல போகின்ற ஒரு சந்தோஷம் யாருக்கு? முஹாஜிர்களுக்கு, அன்சாரி தோழர்களுக்கு. எப்படி? சுப்ஹானல்லாஹ், உம்ராவிற்கு அல்லாஹுடைய தூதரோடு முதல் முதலாக பயணிக்க போகிறோம் என்ற ஒரு ஆனந்தம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கனவை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபதஹ் 27வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே, நீங்கள் கண்ட கனவை அல்லாஹ் உண்மைப்படுத்துகிறான். லததுஹுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் உள்ளே நுழைவீர்கள். அல்லாஹ் என்ன சொல்லவில்லை? இந்த ஆண்டு நுழைவீர்கள் என்று சொல்லவில்லை. உமர் அவர்கள் கடைசியில் அந்த கேள்வியை கேட்பார்கள், அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான், இன்ஷா அல்லாஹ் நுழைவீர்கள். இந்த கண்ட கனவு உண்மையாகும். எப்போது உண்மையாகும்? நீங்கள் கிளம்பியதால் உண்மையாகும் என்று கிடையாது, அல்லாஹ் நாடினால் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைவீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கான அழைப்பை கொடுக்கிறார்கள். 1400 அல்லது 1500 சஹாபாக்கள் ஒன்று சேருகிறார்கள். ஆண்கள் பெண்கள் என எல்லா சஹாபிய பெண்மணிகளும் சஹாபாக்களும், 1400 அல்லது 1500 சஹாபாக்கள், 70 தங்களிடத்தில் இருக்கக்கூடிய உதுஹியாவுடைய ஒட்டகங்களோடு ஆடுகளோடு அங்கிருந்து கிளம்புகிறார்கள். ஆனால் அரபுகள், மதீனாவை சுற்றி இருந்த அரபுகள் கொஞ்சம் வருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். ஏன்? இப்பொழுதுதான் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதற்குள் மக்காவில் சென்றால் திரும்பி வருவோமா என்று தெரியாது. குறைசிகளுடைய வெறி அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் போருக்கு வர முடியாது, எங்களுடைய செல்வத்தை பாதுகாக்க வேண்டும், குடும்பத்தார்களை பாதுகாக்க வேண்டும் என்று சில அரபுகள், மதீனாவை சுற்றி இருந்த ஈமானை ஏற்றுக்கொண்ட சில அரபுகள் கூறுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி சூரா ஃபத்ஹுடைய வேறொரு வசனத்தில் கூறுகின்றான், 1400 சஹாபாக்கள், எல்லா சஹாபாக்களும் இஹ்ராமோடு கிளம்புகிறார்கள். ஒரே ஒரு நபித்தோழர் மட்டும் இந்த ஹுதைபியாவுடைய உம்ராவிற்கு செல்லும் பொழுது இஹ்ராம் அணியவில்லை. அபு கதாதா ரழியல்லாஹு அன் அவர் ஏன் அணியவில்லை? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அனுமதித்தார்கள்? இதுவெல்லாம் வரலாற்றில் இல்லை. அபு கதாதா ரழியல்லாஹு அன் அவர்கள் மட்டும் இஹ்ராமில் இல்லை, மற்ற எல்லோரும் இஹ்ராமில் இருக்கிறார்கள். உதாரணமாக அபு கதாதா ரழியல்லாஹு அன் செல்லக்கூடிய வழியில் ஒரு வேட்டை பிராணியை வேட்டையிடுகிறார்கள். வேட்டையிடுவது இஹ்ராமுடைய ஆடையில் என்ன செய்யப்பட்டது? தடை செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இதை சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அபு கதாதா வேட்டையாடி வந்த இந்த உணவை நாங்கள் சாப்பிடலாமா என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது அதில் சம்பந்தம் இருந்ததா? நீங்கள் இஹ்ராமில் இருக்கிறீர்கள், அவருக்கு ஏதாவது ஆயுதம் எடுத்து கொடுத்தீர்களா? அவருக்கு அந்த விலங்கினத்தை சுட்டி காட்டினீர்களா? சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை. அப்படி என்றால் நீங்கள் சாப்பிடுங்கள், மீதி இருந்தால் எனக்கும் கொண்டு வாருங்கள். அபு கதாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இஹ்ராமுடைய ஆடையில் கிளம்புகிறார்கள். துல் கஅதா உடைய மாதத்தில் கையில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. ஏன்? இஹ்ராமுடைய நேரத்தில் ஆயுதங்கள் கொண்டு செல்லக்கூடாது, கொண்டு சென்றாலும் உரைக்குள் தான் அது இருக்க வேண்டும். ஏன் துல் கஅதா உடைய மாதம்? ஏன் ஆயுதங்கள் இல்லை? ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நோக்கி செல்ல போகிறார்கள். அங்கு இருப்பது யார்? அரவணைக்கக்கூடியவர்களா, வரவேற்கக்கூடியவர்களா, எதிர்க்கக்கூடியவர்கள். ஆனால் ஏன் துல் கஅதாவுடைய மாதம்? ஏன் ஆயுதங்கள் இல்லை? துல் கஅதாவுடைய மாதம் என்ன மாதம்? போர் தடை செய்யப்பட்ட மாதம். ஏன் ஆயுதங்கள் இல்லை? போர் செய்வது எங்களுடைய நோக்கம் இல்லை. எங்கள் நோக்கம் என்ன? உம்ரா தான். உம்ராவிற்காகத்தான் நாங்கள் கிளம்புகிறோம். அதற்கு அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் துல்கஅதா மாதம் வரை காத்திருந்து முதல் நாளை கிளம்புகிறார்கள்.
sallallahu alayhi wa sallam. Rasulullah sallallahu alayhi wa sallam. Dhul Hulaifa, Madinavil irundhu Makkah irukku varakkoodiya, valiyil irukkakoodiya Makkah udaiya illai. Dhul Hulaifa. Dhul Hulaifa avai vandhavudan Allahudaiya thoodar sallallahu alayhi wa sallam. Irandu rakaat thozhudhu vittu, தன்னோடு அழைத்து வந்திருந்த அந்த 70 வந்து உதுஹியாவுடைய பிராணிகளுக்கு அடையாளம் இடுகிறார்கள். அடையாளம் எதற்கு இடுகிறார்கள்? இது உம்ரா முடித்து நாங்கள் அறுக்க இருக்கின்ற விலங்கினங்கள் என்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் ஹுலைஃபாவில் இருந்து கிளம்பக்கூடிய நேரத்தில் ஒரு நபித்தோழரை தேர்ந்தெடுத்து, நீங்கள் சென்று மக்காவுடைய நிலைமையை அறிந்து வாருங்கள். நாம் வருவதை அவர்கள் அறிந்து விட்டார்களா, அது வேறு ஏதாவது தயாரிப்போடு அவர்கள் இருக்கிறார்களா போர் செய்வதற்காக என்பதை அறிவதற்காக புஸ்ரிஃபுன் சஃப்வான் அல் ஹுசாயி, அல் ஹுசாயி இனத்தை சார்ந்த புஸ்ரிஃபுன் சஃப்வானை அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். புஸ்ரேனி செல், சென்று மக்காவுடைய நிலைமையை அறிந்து வா, உன் கோத்திரத்தார்களோடு குறைஷிகள் நெருக்கமாக இருப்பார்கள், உன்னை தாக்க மாட்டார்கள், நீ சென்று வந்தால் உதவியாக இருக்கும். புஸ்ரிஃபுன் சஃப்வான் கிளம்புகிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் ஹுதைபியாவில் இருந்து கிளம்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் துல் ஹுலைஃபாவில் இருந்து கிளம்பி செல்கிறார்கள். அஸ்ஃபான் என்ற ஒரு இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அடைகிறார்கள். அஸ்ஃபான் என்ற இடம் இன்று கூட மதினாவில் இருந்து மக்காவிற்கு வரக்கூடிய வழியில் வலதுபுறத்தில் இருக்கும் அஸ்ஃபான். அந்த அஸ்ஃபான் என்ற இடத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குகிறார்கள். அங்கு வந்தவுடன் புஸ்ரிஃபுன் ஸஃப்வான் திரும்பி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, மக்காவுடைய நிலைமையை அறிவதற்காக சென்றேன், நீங்கள் வரக்கூடியதை அறிந்து ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய தலைமையில் ஒரு படை மக்காவுடைய வழியில் எம்மை தாக்குவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறது, நாம் என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சொன்னார்கள், குறைஷிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்கள் எப்படி போர் வெறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், போரையே தங்களுடைய உணவாக அவர்கள் சாப்பிடுகிறார்கள், என்னையும் மற்ற அரபுகளையும் விட்டால் மற்ற அரபுகள் என்னை தாக்கினால் அவர்கள் நாடியது நிறைவேறும், அல்லது மற்ற அரபுகளை நாங்கள் வெற்றி கொண்டால் அது யாருக்கு தான் கண்ணியம்? குறைஷிகளுக்கு தானே கண்ணியம், நான் குறைஷி தானே. ஆனால் அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள்? அவர்கள் ஒருபோதும் நினைத்துக் கொள்ள வேண்டாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனை எனக்கு அனுமதி அளித்தால் இவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ அது போன்று அவர்களையும் ஏற்றுக்கொள்வதன் பக்கம் அழைப்பேன். இல்லை, போர் தான் முடிவு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், போர் தான் அவர்களுடைய முடிவு என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு வெற்றியை அளிக்கும் வரையினேனும் அல்லது என்னுடைய இந்த கழுத்து வெட்டப்படும் வரையினேயும் நான் போராடுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முடிவை சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். நபித்தோழர்களே, நாம் என்ன செய்வது? போர் செய்வோமா அல்லது வேறு ஏதாவது முடிவெடுப்போமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களே, இரண்டு முடிவுதான். ஒன்று, நாம் கிளம்புவோம் நம்முடைய பாதையில். அங்கே யார் ஹாலித் பின் வலீதோடு போரில் நிற்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தார்களை கைது செய்வோம், வேறு வழியாக சென்று அவர்களை கைது செய்தால் இவர்களுடைய பலம் குறையும், அதன் காரணமாக நாம் நம்முடைய பயணத்தை தொடரலாம். அல்லது போர் என்ன செய்வது? அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் கிளம்புகின்ற நீயா உம்ராவுடைய நீயா, இதிலிருந்து நாம் மாற வேண்டாம், நம்முடைய பயணத்தை தொடர்வோம், அவர்கள் எம்மை எதிர்த்தால் நாம் எதிர்க்க தயாராகும், அதுவரை எம்முடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டாம். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முடிவை எல்லா நபித்தோழர்களும் ஏற்கிறார்கள். அஸ்ஃபான் என்ற இடத்தில் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கிளம்பும் பொழுது சலாத்துல் கௌஃப், பயத்துடைய போருடைய நேரத்தில் தொழக்கூடிய தொழுகையை முதல் முதலாக தொழுகிறார்கள். அந்த பயத்தின், எதிரிகள் தாக்கக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வழியில் நேரடியாக பயணித்தால் ஹாலித் பின் வலீதுடைய படை இருக்கிறது, அதனால் வேறு வழியாகத்தான் நாம் பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களை கேட்கிறார்கள். மக்காவிற்கு செல்வதற்கு ஜித்தாவுடைய வழியிலிருந்து ஒரு வழி இருக்கிறது, அது யார் அறிவார்கள்? ஒரு நபித்தோழர் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதரே, அது எனக்கு தெரியும், மக்காவுடைய பின்புறமாக மக்காவிற்கு வரக்கூடிய வழி, மதினாவில் இருந்து நேரடியாக ஜித்தாவிற்கு மக்காவை தொடாமல் வரக்கூடிய அந்த வழி எனக்கு தெரியும். அந்த நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வழிகாட்டுங்கள், வேறு வழியாக மக்காவை நாம் சென்றடைவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதையை கடக்கும் பொழுது சஹாபாக்கள் படக்கூடிய சிரமத்தை பார்க்கிறார்கள். முழுவதுமான மலை குன்றுகள், மக்காவிலிருந்து மதினாவிற்கு வரக்கூடிய வழியை பார்த்தால் தெரியும்,
முழுவதுமான மலைக்குன்றுகள், பாறைகள், மிகுந்த பாலைவன பிரதேசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஆர்வம் மூட்டுவதற்காக சொன்னார்கள், நீங்கள் கடக்கின்ற இந்த பாதை பனு இஸ்ரவேலர்களுடைய வாசலை போன்று. யார் இந்த பாதையில் பயணிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒரு சிகப்பு ஒட்டகம் வைத்திருப்பவரை தவிர, யார் அந்த சிகப்பு ஒட்டகம் வைத்திருப்பவர்? அந்த நபித்தோழர்களுடைய குழுவில் ஒரு மனிதர் இருந்தார். அவரிடத்தில் சிகப்பு ஒட்டகங்கள் இருந்தது. அதை அவர் தொலைத்து விட்டார். சஹாபாக்களிடத்திலே வந்து கேட்டார், என் சிகப்பு ஒட்டகங்களை நீங்கள் பார்த்தீர்களா என்று. அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், வா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று இதை முறையிடுவோம். அவர் சொன்னார், ரசூலுல்லாவை பார்ப்பதை விட எனக்கு மேலானது இந்த சிகப்பு ஒட்டகங்களை கண்டுபிடிப்பது என்று. இவர் நிஃபாக்குடைய தன்மையை உள்ளத்திலே சுமந்தவராக இருந்தார். அந்த படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவரை தவிர மற்ற எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹ் இந்த பாதையை கடப்பதால் அல்லாஹ் மன்னிப்பான் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தை தொடர்ந்து ஹுதைபியாவை வந்தடைகிறார்கள். ஹுதைபியா எங்கே இருக்கிறது? மதினாவிலிருந்து மக்காவிற்கு வரக்கூடிய வழியில் அல்ல, ஜித்தாவிலிருந்து மக்காவிற்கு வரக்கூடிய வழியில். இன்று என்ன அந்த ஊர் அழைக்கப்படும் யாருக்காவது தெரியுமா? ஹுதைபியாவுடைய இன்றைய பேர் என்ன? அஷ்ஷுமைஸ். மக்காவுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷுமேஸ்னு சொல்லி வலதுபுறத்தில் இருக்கும், அஷ்ஷுமைஸ், அதான் ஹுதைபியா. அந்த இடத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அந்த இடத்தை வந்தடைந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டகம் பேர் என்ன? ரசூலுல்லாஹுடைய ஒட்டகம் பேர் என்ன தெரியுமா சொல்லுங்க? கஸ்வா. கஸ்வாவுடைய ஒட்டகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணித்து வருகிறார்கள். ஹுதைபியாவை வந்தவுடன் கஸ்வா கொஞ்சம் முன்னால் செல்லுவதற்கு தயங்குகிறது. ஹல் ஹல். சஹாபாக்கள் சொன்னார்கள், கஸ்வாவை ஏன் பிடிவாதம் பிடிக்கிறாய்? முன்னேசல் முன்னேசல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வாவை பற்றி சஹாபாக்கள் பேசியவுடன் சொன்னார்கள், என் கஸ்வா பிடிவாதம் பிடிக்காது, என் கஸ்வா பிடிவாதம் பிடிக்காது. யார் அஸ்ஹாபுல் ஃபீலை தடுத்தானோ அந்த இறைவன் தான் இந்த கஸ்வாவையும் தடுத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர். ஒரு கஸ்வாவுடைய குணத்தை பற்றி சஹாபாக்கள் பேசிய பொழுது அந்த கஸ்வாவின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்றால், முஃமின்களுடைய கண்ணியத்தை ஒரு மனிதன் குறைக்கும் பொழுது நாம் எந்த முடிவை எடுக்க வேண்டும்? ஒரு ஒட்டகத்துடைய கண்ணியம் குறைந்து விடக்கூடாது. ஒரு கஸ்வா பிடிவாத குணத்தோடு வாழக்கூடிய ஒட்டகம் அல்ல என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நிரூபிக்கிறார்கள் என்றால், ஒரு முஃமினுடைய கண்ணியம் இன்று எப்படி பால்படுத்தப்படுகிறது? ஒரு முஸ்லிமுடைய தவறு இன்று எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சொன்னார்கள், கஅபாவே, உன் கண்ணியம் மேலானதுதான், ஆனால் உன்னுடைய கண்ணியத்தை விட ஈமான் கொண்ட ஒரு முஃமினுடைய கண்ணியம் மேலானது. அதனால் அறிஞர்கள் கூறுகிறார்கள், கஅபாவை ஒருவன் சேதப்படுத்துவதை விட மேலான பாவம் முஃமினுடைய கண்ணியத்தை பாழாக்குவது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த யானை படையை தடுத்தானோ அவன்தான் இந்த கஸ்வாவையும் தடுத்திருக்கிறான். இந்த குறைஷிகள் அல்லாஹ்வுடைய தீனை மகத்துவப்படுத்தும் முறையில் என்னிடத்திலே எந்த ஒப்பந்தம் செய்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். என்னுடைய நோக்கம் உம்ராதான், அதை செய்தாக வேண்டும். அதற்காக எதை அவர்கள் ஒப்பந்தமாக கேட்டாலும் என்னுடைய ஷரியத்திற்கு எந்த பாதிப்பும் என்றால் நான் ஏற்றுக்கொள்வேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா என்ற இடத்தில் தங்குகிறார்கள். கடுமையான தாகம், தண்ணீர் எல்லாம் வற்றி விடுகிறது கிணற்றில். ரசூலுல்லாஹ் தன்னுடைய அம்பை கொடுக்கிறார்கள். அந்த அம்பை அந்த தண்ணீரில் வைக்கிறார்கள். அதன் மூலமாக தண்ணீர் பீரிட்டு வருகிறது. எல்லா நபித்தோழர்களும் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை சாப்பிடுகிறார்கள். அந்த இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவில் தங்கியிருந்த பொழுது, தன்னஈம், தன்ஈம் என்றால் இந்த இடம் என்ன? மஸ்ஜித் ஆயிஷா. ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பள்ளிவாசல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பள்ளிவாசலுக்கு அருகே இருந்து குறைசிகளுடைய ஒரு 80 பேருடைய குழு அம்பை எய்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரும் எதையும் தாக்க வேண்டாம், இஹ்ராமில் இருக்கிறோம். அவர்கள் எல்லோரையும் சிறைபிடித்து வாருங்கள். எல்லோரும் சிறைபிடிக்கப்பட்டார்கள். எல்லோரும் பத்திரமாக மக்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். எங்களுடைய நோக்கம் போர் கிடையாது. கடைசி வரை அல்லாஹ்வுடைய தூதர் உறுதியாக இருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய நோக்கம் போர் கிடையாது, நீங்கள் திரும்ப செல்லுங்கள். தங்களை தாக்கியவர்களை கூட அல்லாஹ்வுடைய தூதர் தாக்குவதற்கு முன்வரவில்லை. ஹுதைபியா என்ற இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் தங்கி இருக்கிறார்கள். குறைஷிகள் இடத்திலிருந்து சில மனிதர்கள், குறைஷிகளுடைய இந்த மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசத்திலிருந்து
சில மக்கள் குறைஷிகளிடத்தில் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் முஹம்மது இங்கே வந்திருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரிடத்தில் நீங்கள் பேச வேண்டாம், நாங்கள் பேசி வருகிறோம், எந்த ஒரு உம்ராவிற்கு வரக்கூடியவரையும் தடுப்பது யாருடைய முறை கிடையாது, மக்காவாசிகளுடைய முறை கிடையாது. ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் கூட தன்னுடைய தந்தையை கொலை செய்தவன் மக்காவில் நுழைந்து விட்டால் அந்த பிள்ளை பார்த்து கொண்டுதான் இருப்பார், தவாஃபை அனுமதிப்பார். இந்த காலத்தில் கூட நம்முடைய ஷரியத்தில் கூட எவ்வளவு பெரிய கொடியவன் காபாவில் நுழைந்தாலும் அவரை தாக்குவதற்கோ அவரை சிறைபிடிப்பதற்கோ அனுமதி கிடையாது. உள்ளே இருந்து யாராவது ஹரமுடைய கண்ணியத்தை பாழாக்கினால் அவரை வேறு விதமாக தடுக்கலாம், ஆனால் வெளியிருந்து யாராவது உள்ளே நுழைந்து விட்டால் அவர் பாதுகாக்கப்படுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி குரைஷிகள் சொல்லுகிறார்கள், நாம் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டோமே, உம்ராவிற்கு வருபவர்களை நாம் எப்படி தடுக்க முடியும், என்ன முறை இது, நாம் பேசி வருகிறோம் என்று ஹுசாயி மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய ஹுசாயி என்ற இனத்திலிருந்து புதைல் இப்னு வரக்கா என்ற ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி சந்திக்க செல்கிறார். குரைஷிகளுடைய அனுமதி பெற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்கிறார். சந்தித்து கேட்டார், கஅப் யா ரசூலுல்லாஹ் முஹம்மது அவர்களே, கஅப் இப்னு லுவை மிகப்பெரிய போர் வீரர்களுடைய குழு அது, கஅப் இப்னு லுவை போன்றவர்கள் எல்லாம் உங்களை தாக்குவதற்காக ஹரமின் அருகில் நின்று கொண்டிருக்கிறார்கள், நீங்களோ ஒரு சிறிய படை அழைத்து வந்திருக்கிறீர்கள், இது போராக மாறும் என்று அச்சம் இருக்கிறது எனக்கு, நீங்கள் அவர்களை தாக்கி இது போராக மாற வேண்டாம், நீங்கள் திரும்ப செல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் போருக்காக இங்கே வரவில்லை, உம்ராவிற்காகத்தான் வந்திருக்கிறோம், குறைஷிகள் போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் இருந்தால் கைவிடச் சொல்லுங்கள், நான் அதற்காக இங்கே வரவில்லை, எங்களை அவர்கள் அனுமதிக்கவில்லை என்றால் போர் தான் அவர்களுடைய முடிவு என்றால் அல்லாஹ் வெற்றி அளிக்கும் வரை அல்லது என்னுடைய கழுத்து வெட்டப்படும் வரை நான் போராடுவேன், அனுமதி வேண்டும் எங்களுக்கு, பின்னால் வாங்க முடியாது. உடனடியாக புதைல் இப்னு வரக்கா அதை குறைசிகளிடத்தில் கொண்டு செல்கிறார். குறைசிகள் சொன்னார்கள், எங்களிடத்தில் நீங்கள் எதையும் சொல்ல வேண்டாம், அவர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், போர் தான் நாங்கள் செய்வோம். உடனடியாக மற்றொரு மனிதர் எழுந்திருக்கிறார், உருவா இப்னு மஸ்ஊத் அஸ்ஸகஃபி, அஸ்ஸகீஃப் கோத்திரத்தை சார்ந்தவர், தாயிஃபிலே வசிக்கக்கூடியவர்கள், பனு ஸகீஃப், ஸகீஃப் கூட்டத்திலிருந்து உருவா இப்னு மஸ்ஊத் என்ற ஒரு முஷ்ரிக் எழுந்திருக்கிறார், நான் சென்று முஹம்மது இடத்திலே பேசுகிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உருவா வருகிறார், முஹம்மது இது என்ன முறை, யாரை அழைத்து வந்திருக்கிறாய், இவர்கள் யார், அவுஸ் ஹஸ்ரத்துடைய கோத்திரத்தார்கள், இவர்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தில் நாம் மக்காவில் வாழ்கிறோம், எம்முடைய குலத்துடைய பெருமை என்ன, யாராவது எம்முடைய குலத்தில் நாமே மோதிக்கொண்ட வரலாறு உண்டா, நீ ஏன் இப்படி செய்கிறாய், இவர்களை நீ அழைத்து வந்திருக்கிறாயே, இந்த போரில் நீ தோற்றுவிட்டால் முஹம்மது இவர்கள் உன்னை விட்டு விரண்டு ஓடி விடுவார்களே, அப்போது தனியாக இருந்து என்ன செய்வாய். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அருகிலே இருக்கிறார்கள், உருவா இப்படி பேசியவுடன் சொன்னார் ஒரு தீய ஒரு கெட்ட வார்த்தையை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பள்ளிவாசலுடைய கண்ணியத்திற்காக அதை பயன்படுத்த முடியாது, அப்படிப்பட்ட வார்த்தையை கோபத்தில் வெளிப்படுத்துகிறார்கள், யாரை பார்த்து விரண்டு ஓடுவோம் என்கிறாய், அல்லாஹுடைய தூதருக்காக எங்களுடைய உயிரை அர்ப்பணிக்கவும் நாங்கள் தயார், ஒருபோதும் விரண்டு செல்ல மாட்டோம். உருவா கேட்டார், யார் நீங்கள், சத்தம் வந்தது அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, நீங்களா, எங்களுக்கு ஐயாமுல் ஜாஹிலியாவில் நீ எனக்கு செய்த உதவிக்காக உனக்கு எதுவும் பதில் பேசாமல் நான் விடுகிறேன். உருவா பேசும் பொழுது அல்லாஹ்வுடைய தாடியை அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடியை பிடித்து பிடித்து பேசிக் கொண்டிருந்தார். ஒரு நபித்தோழர் கையை வைத்து அந்த கம்பை வைத்து தட்டி விட்டு கொண்டே இருந்தார். உருவா கையை எடுப்பதாக தெரியவில்லை. அந்த நபித்தோழர் சொன்னார், முகைரா இப்னு ஷுஐபா ரழியல்லாஹு அன்ஹு, இனிமேல் கை வந்தால் கையை வெட்டி விடுவேன், தாடியிலிருந்து கையை எடு. அந்த உருவா கேட்டார், நீ யார், முகைரா இப்னு ஷுஐபா, உனக்காக நீ செய்த ஒரு பாவத்திற்காக ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் உனக்கு உதவி செய்தேனே மறந்து விட்டாயா, இப்படி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் முடியாது, என்னால் திரும்ப செல்ல முடியாது, நீங்கள் சென்று விடுங்கள். உருவா இப்னு மஸ்ஊத் திரும்ப செல்கிறார், குறைசிகளை பார்த்து ஒரு கண்ணிய மிகுந்த வார்த்தையை சொன்னார், குறைசிகளே, நான் எவ்வளவோ பெரிய அரச சாம்ராஜ்யங்களை பார்த்திருக்கிறேன், கிஸ்ரா கைசருடைய கோட்டைகளில் எல்லாம் நஜ்ஜாசி அரசரை எல்லாம் நான் சந்திக்க சென்றிருக்கிறேன், ஆனால் எந்த ஒரு அரசருக்கும் கொடுக்காத கண்ணியத்தை அவர்களுடைய தோழர்கள் முஹம்மது ரசூலுக்கு கொடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஒன்றை கட்டளையிட்டால் அதை செயல்படுத்துவதற்கு போட்டியிடுகிறார்கள், அவர் ஒன்றை விடு என்று சொன்னால் விடுவதற்கு முயற்சி செய்து போட்டியிடுகிறார்கள், அவர் உது செய்தால் கூட அந்த தண்ணீர் கீழே விழுந்துவிடக் கூடாது என்று பாதுகாக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு காஃபிர் சொல்கிறார், அவருக்கு முன்னால் பேசும் பொழுது சத்தத்தை தாழ்த்திக் கொள்கிறார்கள், கண்ணியத்திற்காக அவருக்கு நேராக நின்று பார்ப்பதை கூட அவர்கள் விரும்பவில்லை. இப்படிப்பட்ட ஒரு
தோழர்களை என்னுடைய வாழ்க்கையில் எந்த அரசருக்கும் தோழராக நான் பார்த்ததில்லை. இனிமேல் இவர்களோடு போர் செய்து எமக்கு எதுவும் ஆகப்போவது கிடையாது, அவர்களை விடுவோம். ஆனால் குறைசிகள், அபூலகப் போன்ற குறைசி தலைவர்கள் எல்லாம் முடியாது, எங்களால் அனுமதிக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்று பேருடைய இரண்டு பேருடைய அழைப்பை கேட்கிறார்கள். இருவருக்கும் ஒரே பதில். மூன்றாவது ஒரு மனிதர் வருகிறார், ஹுலைஸ் இப்னு அல்கமா, கினானா கோத்திரத்தை சார்ந்தவர். இவரை பற்றி ரசூலுல்லாவிற்கு தெரியும். இவர் உம்ராவில் வரக்கூடிய விலங்கினங்களுக்கு அறுத்து பலியிடுகின்ற விலங்கினங்களை பாதுகாக்கக்கூடியவர். இந்த ஹுலைஸ் வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் வருவதற்கு முன்னதாகவே நாம் கொண்டு வந்த அந்த வாகனங்களை, விலங்கினங்களை அறுத்து பலியிடுவதற்காக கொண்டு வந்த அந்த விலங்கினங்களை முன்னால் நிறுத்துங்கள், அவர் அதை பார்க்கட்டும், அவர் தெரிந்து கொள்வார் எதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்று. அந்த மனிதர் வருகிறார், பார்க்கிறார், உம்ராவிற்காக அறுத்து பலியிடுகின்ற வாகனங்களை, விலங்கினங்களை பார்த்தவுடன் திரும்ப செல்கிறார். சென்று சொன்னால், அவர்கள் வந்தது உம்ராவிற்காகத்தான், வேறு நோக்கமில்லை, அனுமதியுங்கள். அப்போதும் குறைசிகள் சொன்னார்கள், முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு தன்னின் புறத்திலிருந்து ஒரு தோழரை அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். மூன்று குறைசி படையின் சார்பாக மக்கள் வந்து பேசினார்கள், எந்த ஒரு முடிவும் மாறவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னின் புறத்திலிருந்து ஒரு மனிதரை அனுப்புவதற்கு தயாராகிறார்கள். உமர் இப்னு கத்தாபை அழைக்கிறார்கள், உமரே நீ செல், நீ சென்று அவர்களிடத்திலே பேசு, எம்முடைய நோக்கத்தை தெளிவுபடுத்து. உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்போது பேசுவதற்கு முடியாது. ஏன்? அதி இப்னு காபுடைய கோத்திரத்தாகள் இப்போது இல்லை. ஏன் அவர்கள் இல்லை என்றெல்லாம் வரலாற்றில் இல்லை. அதி இப்னு காபுடைய கோத்திரத்தாகள் இல்லை, அவர்கள் இருந்தாவது என்னை பாதுகாப்பார்கள், அவர்கள் இப்போது மக்காவில் இல்லை, என்னால் செல்ல முடியாது, பிரச்சனை தான் வரும், நான் சென்றால் எனக்கு பதிலாக உஸ்மானை அனுப்புங்கள் ரழியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் சென்றால் அவர்கள் சமாதானமாகலாம். உஸ்மான் இப்னு அஃபானை அழைக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், யா உஸ்மான், நீங்கள் சென்று நாம் வந்ததுடைய நோக்கத்தை தெரிவியுங்கள், அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழையுங்கள், அங்கே இருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள், இன்னும் ஹிஜ்ரத் செய்யாமல் பலகீனப்பட்டு தங்கி இருக்கக்கூடிய, விலங்கிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த முஃமின்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய வெற்றி மிக அருகாமையில் இருக்கிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை இதிலிருந்து பாதுகாப்பான் என்ற செய்தியையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். குறைசி காஃபிர்களுக்கு நாம் அந்த நோக்கத்தையும் எடுத்து சொல்லிவிடுங்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு உள்ளே சென்று குறைசிகளை பார்க்கிறார்கள், பார்த்து பேசுகிறார்கள். குறைசிகள் சொன்னார்கள், நாங்கள் ஆலோசனை செய்து சொல்கிறோம், உஸ்மானே நீ தவாஃப் செய், உனக்கு அனுமதி அளிக்கிறோம், நீ தவாஃப் செய்து இங்கிருந்து கிளம்பு. உஸ்மான் இப்னு அஃபான் சொன்னார்கள், முடியாது, அல்லாஹ்வுடைய தூதர், தவாஃபை தொடங்காதவரை நான் தவாஃப் செய்ய மாட்டேன். காபா முன்னால் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே வந்து தவாஃபை ஆரம்பிக்காமல் நான் தவாஃப் செய்ய முடியாது. இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் நேரம் ஆனவுடன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வதந்தி வருகிறது, உஸ்மான் இப்னு அஃபான் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று. உஸ்மான் இப்னு அஃபான் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக ஹுதைபியாவுடைய அந்த மரத்திற்கு கீழ் எல்லா சஹாபாக்களையும் அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், உஸ்மான் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தி வருகிறது. உஸ்மானுடைய கொலைக்கு பழி தீர்ப்பதற்காக நாம் எல்லோரும் தயாராவோம், யாரும் பின்வாங்க வேண்டாம், எல்லோரும் போருக்கு தயாராகுங்கள். இதோ இது உஸ்மானுடைய கரம், உஸ்மான் இருந்தால் அவர் என்னோடு பைஅத் செய்திருப்பார். இதற்கு நான் உஸ்மானுடைய கரத்தை என்னுடைய கரத்தின் மீது வைக்கிறேன், எல்லோரும் இதன் மீது கையை வையுங்கள். பைஅத் ரிதுவான், அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பற்றி சொல்கிறான், லக்கது ரதியல்லாஹு அனில் முஃமினீன் இஸ் யுபாயூனக தஹ்த ஷஜரா, மரத்தின் கீழ் இருந்து அல்லாஹ்விடத்திலே பைஅத் செய்த அந்த முஃமின்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அவர்கள் உள்ளத்திலே என்ன இருந்தது என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். அவர்களுக்கு வெற்றியையும் அல்லாஹ் வாக்களித்தான். இப்படி ஒப்பந்தம் நடக்கிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்கிறான். அவர்களுடைய கரத்தின் மேல் அல்லாஹ்வுடைய கரம் இருந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறான். அந்த பைஅத் ரிதுவான் நடக்கிறது. இதை அறிந்த குறைசிகள் வேறு ஏதும் நிலைமை நடந்துவிடக் கூடாது என்பதற்காக, உஸ்மானே நீ வேகமாக செல் என்று உஸ்மான் இப்னு அஃபானை அனுப்புகிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் வந்து சேருகிறார். குறைசிகள் சம்மதிக்கிறார்கள், ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். அந்த ஒப்பந்தத்தின்படி முடிவெடுப்போம். யாரை அனுப்ப ஒப்பந்தத்தின்படி? சுஹைல் இப்னு அம்ரை அனுப்புவோம். சுஹைல் இப்னு அம்ர் குறைசிகளில் மிகுந்த கண்ணியமுடையவர். சுஹைலை அனுப்புவோம் ஒப்பந்தத்திற்காக. சுஹைல் இப்னு அம்ர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். சுஹைல் வருவதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹல் என்றால் லேசானது என்ற அர்த்தம். சுஹைலுடைய பெயருக்கு அதான் அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹல் வருகிறார், சுஹைல் வருகிறார், இனிமேல் எம்முடைய காரியம் லேசாகும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னவுடன் சுஹைல் இப்னு அம்ர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒப்பந்தத்திற்கு நாங்கள் தயார், நீங்கள் தயாரா? நாங்களும் தயார். என்ன ஒப்பந்தம்? நான் ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் ஒன்றை சொல்லுங்கள், எது முடிவு என்பதை நாம் முடிவெடுத்துக் கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலில் எனக்கு எங்களுக்கு அனுமதி அளியுங்கள், நாங்கள் மக்காவின் உள்ளே நுழைய வேண்டும். 3 நாள் போதும், உம்ராவை முடித்து எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நாங்கள் திரும்பி செல்கிறோம். சுஹைல் இப்னு அம்ர் சொன்னார், முடியாது, முடியாது, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் உள்ளே வாருங்கள், 3 நாட்கள் தங்கியிருங்கள், ஆனால் இப்போது கிடையாது, அடுத்த ஆண்டு தான் நீங்கள் வர முடியும், திரும்ப செல்லுங்கள் மதினாவை நோக்கி. இன்னைக்கு நம்ம பஹ்ரைன்ல இருந்து உம்ராவுக்கு போறோம், இஹ்ராம்ல அணிஞ்சிட்டு எல்லையில திருப்பி அனுப்பிட்டாங்க, எப்படி இருக்கும்? அவ்வளவு நாட்கள், 6 வருடங்கள் காபாவை பார்க்காமல் ஒரு மிகப்பெரிய கவலை சஹாபாக்களுடைய உள்ளத்தில். அந்த கவலையோடு, அவ்வளவு களைப்புகளோடு, அவ்வளவு போருக்கு பிறகும் நடந்து ஒரு பாதையை அடைந்திருக்கிறார்கள். திரும்ப செல்லுங்கள் என்ற அனுமதி வந்தவுடன், அந்த ஒப்பந்தம் வந்தவுடன் சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சரி, அடுத்த ஒப்பந்தம், இனிமேல் உங்களிடத்திலே யாராவது குறைஷிகளிடமிருந்து தப்பித்து வந்தால், ஈமானை ஏற்றுக்கொண்டு வந்தால், அவர்களை எங்களிடத்திலே திருப்பி அனுப்பிவிட வேண்டும், மதீனாவில் வைத்திருக்க கூடாது. ஆனால் மதீனாவில் இருந்து யாராவது எங்களை நோக்கி வந்தால், நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். சம்மதமா? இந்த ஒப்பந்தம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே சுஹைல் இப்னு அம்ருடைய மகன் அபு ஜந்தல் வருகிறார். அபு ஜந்தல் யார்? ஈமானை ஏற்றுக்கொண்டு காபாவில் சிறை பிடிக்கப்பட்டு வைத்திருக்கிறார், வைக்கப்பட்டிருந்தவர். சுஹைல் இப்னு யார் ஒப்பந்தம் போட வந்திருந்தாரோ அவருடைய பிள்ளை. இந்த ஒப்பந்தத்தை அவருக்காகத்தான் சொல்கிறார், என் மகன் உன்னிடத்திலே வந்தாலும் நீ திருப்பி அனுப்ப வேண்டும். சுஹைல் இப்னு அம்ரு அவர் அந்த ஒப்பந்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அபு ஜந்தல் ஓடி வருகிறார். கையில் விலங்கிடப்பட்டு, காலெல்லாம் விலங்கிடப்பட்டு தப்பித்து ஓடி வருகிறார். முஸ்லிம்களே, உங்களை நான் அடைந்து விட்டேன் என்று சுஹைல் இப்னு அம்ரு சொன்னார். ஒப்பந்தம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஒப்பந்தம் முடிவாகும், நீ ஜந்தலை, அபு ஜந்தலை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்னிடத்தில். சுல்லை சல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னும் ஒப்பந்தம் முடியலையே, எழுதி முடிக்கலையே, இது இல்லைன்னா ஒப்பந்தமே கிடையாது, போருக்கு தயாராகின்றார். சுல்லை சல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு ஜந்தலை அழைத்து செல்லுங்கள். அவர் தந்தை கொஞ்சம் வேகமாக சென்று அடித்து இழுத்து செல்கிறார். அவர் கதறுகிறார், முஸ்லிம்களை உங்களை நம்பி வந்தேனே, என்னை இப்படி அனுப்புகிறீர்களே, என் நிலைமையை பாருங்கள், எத்த கரையோடு ஆயுதங்களோடு இருக்கிறேன். சுல்லை சல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு ஜந்தலை பொறுமையோடு இரு, எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ் உன்னை நிச்சயம் வெளியேற்றுவான், கவலை கொள்ளாதே. அபு ஜந்தல், அவருக்கு ஏற்பட்ட நிலைமை உமர் இப்னு கத்தாபிற்கு கோபத்தை அதிகப்படுத்துகிறது. இஹ்ராமுடைய ஆடையில் இருக்கிறார் அபு ஜந்தல், தன்னுடைய உரையில் வாளை வைத்திருக்கிறார் உமர் இப்னு கத்தாப். அபு ஜந்தல் நடந்து போகக்கூடிய பாதையில் பக்கத்தில் சென்று, அபு ஜந்தலை கொஞ்சம் கை காட்டுகிறார், என் ஆயுதத்தை பார், ஆயுதத்தை பார், ஆயுதத்தை எடுத்து உன் தந்தையை நீ கொலை செய், நான் இஹ்ராமில் இருக்கிறேன், வாளை எடுக்க முடியாது, நீ எடு. அபு ஜந்தல் மறுத்து விடுகிறார், தந்தையை கொலை செய்ய அவருக்கு விருப்பமில்லை. அபு ஜந்தல் அழைத்து செல்லப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒப்பந்தத்தை கேட்கிறார்கள். 3வது, எமக்கும் உங்களுக்கும் இடையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 10 ஆண்டுகள் இனிமேல் போர் கிடையாது. இந்த 10 ஆண்டுகளில் உங்களோடு யாராவது உறவை வைத்துக் கொண்டால், வேறு ஏதாவது குலத்தார்கள், அவங்க உங்களை சார்ந்தவர்கள், எங்களோடு ஒப்பந்தம் வைத்துக் கொள்பவர்கள் எங்களை சார்ந்தவர்கள், இவர்களில் யார் வரம்பு மீறினாலும் இந்த ஒப்பந்தம் முடிந்துவிடும். இப்படி ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டு எழுதப்படுகிறது. அலி இப்னு அபி தாலிப் அவர்களை அழைக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உக்துப் யா அலி, அடியே எழுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுஹைல் இப்னு அம்ர் சொன்னார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உமர் ரஹ்மான், யார் ரஹ்மான், யார் ரஹீம், அதுவெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் யார் என்று தான் எங்களுக்கு தெரியும். பிஸ்மிக்கல்லாஹும், அல்லாஹ்வே உன்னுடைய பெயரால் என்று எழுது. அர் ரஹ்மானை ரஹீமை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், என்னுடைய தீனுக்கு எந்த கண்ணியமும் பாலாகாமல் எதை அவர்கள் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழியே, அதை அழித்து பிஸ்மிக்கல்லாஹும் என்று எழுது. அடுத்து முஹம்மது ரசூலுல்லாவிடம் இருந்து குரேஷிகளுக்கு போடப்படுகின்ற ஒப்பந்தம். சுஹைல் இப்னு அம்ர் சொன்னார், முஹம்மது ரசூலுல்லாவா, யார் ரசூலுல்லா, உங்களை ரசூலுல்லா என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் எதற்கு இந்த பிரச்சனை? ரசூலுல்லாவை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியே, ரசூலுல்லாவை அழித்து அப்துல்லா இப்னு அப்துல்லா என்று எழுதுன்றார். அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னால் முடியாது, இதற்கெல்லாம் நான் கட்டுப்பட முடியாது,
அவர் சொல்வதால் எல்லாம் நாங்கள் ரசூலுல்லாவை அழிக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழி எங்கே இருக்கிறது அந்த வார்த்தை? ரசூலுல்லாவுக்கு படிக்க தெரியாது. எங்கே இருக்கிறது அந்த வார்த்தை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அதை அழித்து அழியை சொன்னார்கள். இப்போது எழுது, பிஸ்மில்லா பிஸ்மிகல்லாஹும் முஹம்மது இப்னு அப்துல்லாவிடமிருந்து எழுதப்படுகின்ற ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. சுஹைல் இப்னு அம்ர் இந்த ஒப்பந்தத்தை வாங்கி செல்கிறார். ஹுதைபியாவோட ஒப்பந்தம் நடந்து முடிகிறது. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கோபத்தோடு சந்திக்கிறார். யா ரசூலல்லாஹ், நாம் சத்தியத்தில் இல்லையா? நாம் இருப்பது சத்தியம் இல்லையா? நாம் இந்த நிலையில் மரணித்தால் நாம் சொர்க்கம் தானே செல்லுவோம். இதற்காகத்தானே நாம் வாழ்கிறோம். நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே பத்ரும் உஹதும் அஹ்சாபும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த காஃபிர்களுடைய இந்த சட்டங்களுக்கு நாம் பணிந்து போக வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, நான் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய முடியாது. அவன் நாடாமல் எதையும் என்னால் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உமர் கேட்டார்கள், அந்த ஏக்கம் யா ரசூலல்லாஹ், அழைத்து வரும்போது என்ன சொன்னீர்கள்? உம்ராவிற்கு செல்லுவோம் இந்த ஆண்டு என்று சொன்னீர்களா இல்லையா? உம்ராவிற்கு செல்வோம் என்று தான் அழைத்து வந்தீர்கள். இப்போ உம்ராவுக்கு போக முடியலையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்ராவிற்கு செல்வோம் என்று தானே சொன்னேனே தவிர இந்த ஆண்டு செல்வோம் என்று சொன்னேனா? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் செல்வோம். உமர் அவர்களுக்கு தாகம் தணியவில்லை. அபூபக்கரை சந்திக்கிறார். யார் அபூபக்கர்? அதே கேள்வியை கேட்கிறார். நாம் சத்தியத்தில் இல்லையா? ரசூலைத்தானே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் இவர்களுக்கு எதிராகத்தானே போராடுகிறோம் சொர்க்கத்திற்காக. ஏன் இவர்களுக்கு நாம் பணிந்து போக வேண்டும்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமரே, நீ கொஞ்சம் எல்லை மீறுகிறாய், பொறுமையோடு இரு. ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல், அவர் எதற்கும் அவர்களுக்கு நாம் மாறு செய்ய முடியாது. அவருடைய ஆடையை நீ இறுக்கமாக பற்றிக்கொள். அதுதான் நமக்கு இப்போது தேவை. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு பின்னால் காலத்தில் சொல்வார்கள், இரண்டு நாளுக்கு பதிலாக என்னுடைய வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த அமலையும் அல்லாஹ் கேட்டால் நான் கொடுக்க தயார். இரண்டே நாள். இந்த நாள் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரண்டு நாள். அந்த நாளுக்கு பதிலாக நான் வாழ்க்கையில் செய்த எல்லா அமலையும் கொடுக்க நாடினாலும் கொடுக்க தயார். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸவுருடைய குகையில் இருந்த பொழுது அபூபக்கர் அவர்களுடைய அந்த நிகழ்வு. இரண்டாவது, ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த ஆதரவு. இரண்டு நாளுக்கு பதிலாக என் வாழ்க்கையில் செய்த ஒட்டுமொத்த அமலை கொடுக்க வேண்டுமானாலும் கொடுக்க தயார். உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், இந்த நேரத்தில் இப்படி நடந்து கொண்டதன் காரணமாக என் வாழ்க்கையில் பல அமல் செய்தேன், இந்த பாவத்தை நான் போக்குவதற்காகவே. அப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாபுடைய அந்த ஏக்கம், சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த ஏக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒப்பந்தம் முடிவடைந்து விட்டது, நாம் திரும்பச் செல்ல இருக்கிறோம், தலையை மழித்துக் கொள்ளுங்கள் அல்லது குறைத்துக் கொள்ளுங்கள், ஆடுகளை அறுத்துப்பள்ளி எடுங்கள். சஹாபாக்கள் யாரும் அதை செய்வதற்கு தயாராக இல்லை. வரலாற்றிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேயே ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்க கொஞ்சம் தாமதம், மனம் இடம் கொடுக்கல. எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு, எவ்வளவு பெரிய ஒரு ஏக்கம், எல்லா சஹாபாக்களுக்கும் கொஞ்சம் நேரமாகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு தன்னுடைய மனைவியுடைய இடத்திற்கு வருகிறார்கள். உம்மு ஸலமா, ரசூலுல்லாஹ் அழைத்து வந்த ஒரு மனைவி. உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் கவலை? அவர்கள் செய்யவில்லை என்றுதானே? நீங்கள் முதலில் ஆரம்பியுங்கள், அடுத்தவர்கள் செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வந்து தன்னுடைய முடியை இறக்கக்கூடிய மனிதரை அழைத்து முடியை இறக்க சொன்னார்கள், மழிக்க சொன்னார்கள். முடி மழிக்கப்பட்டது. அதை பார்த்தவுடன் எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் செய்தவுடன் செய்ய ஆரம்பித்தார்கள். தலைகளை அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களாலே, தங்களுடைய கையில் வைத்திருந்த தலையை மழிக்கக்கூடிய அந்த ஆயுதத்தாலே தங்களுடைய மழியை, இரத்தம் வழியும் அளவிற்கு இறுக்கமாக கோபத்திலே அவர்கள் வழித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு கிளம்பி சென்றிருக்கும் பொழுது உமர் அவர்களுக்கு அழைப்பு வருகிறது, ரசூலுல்லாஹ் உங்களை பார்க்க வேண்டுமா? எப்படி இருக்கும்? இப்போதான் ரசூலுல்லாஹ்ட்ட கோபமாக பேசிட்டு வந்திருக்கோம், என்ன நடக்க போதுன்னு தெரியலையே. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அழிந்து விட்டேன், இதோடு என் தாய்க்கு அழிவு ஏற்பட்டு விட்டது, எனக்கும் அழிவு ஏற்பட்டு விட்டது, அவ்வளவுதான் என் கதை, இதோடு முடிந்து விட்டது, இதுதான் என்னுடைய இறுதி நாள். தயக்கத்தோடு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தாலோ பௌர்ணமியின் வெளிச்சத்தை விட முகமெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது, சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில். உமரே, ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது, இன்னா ஃபத்ஹனா லக்க ஃபத்ஹம் முபீனா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான ஒரு வெற்றியை அல்லாஹ் நெருக்கமாக எமக்கு வைத்திருக்கிறான், அதற்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான். யா ரசூலல்லாஹ், அவ ஃபத்ஹுன் ஹு, இது வெற்றியா அல்லாஹ்வுடைய தூதரே?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வார்த்தையை கேட்டவுடன் சஹாபாக்கள் எல்லாம் ஆனந்தப்பட்டார்கள். இந்த ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் வெற்றியில் முடிய போகிறது. என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியை இந்த சோதனைக்கு பிறகு அல்லாஹ் மறைத்திருக்கிறார். இதுதான் ஒட்டுமொத்த முஃமின் சமூகத்திற்கும் இன்றைக்கு தேவையான பாடம். ஒரு சோதனை வருகிறது என்றால், ஒரு சிரமம் வருகிறது என்றால், இன்றே அல்லாஹ் வெற்றியை அளிக்க வேண்டும் என்று நினைப்பது தேவையில்லாத காரியம். அல்லாஹ் நாடுகின்ற பொழுது நாம் எதிர்பார்ப்பதை விட அல்லாஹ் சிறந்த வெற்றியை அல்லாஹுடைய இந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். அதுவரை பொறுமை தேவை. உடனடியாக எல்லாவற்றிற்கும் தீர்வு வர வேண்டும். உடனடியாக எல்லா பிரச்சனையும் தீர்வாக வேண்டும். போர் செய்தாவது அவர்களை நாம் அழித்து விட வேண்டும் என்று எண்ணம் கொள்வதெல்லாம் தவறு. போர் தான் தீர்வு என்றால் ஹுதைபியா போரில் முடிந்திருக்கும். போர் மட்டும் ஒரு பிரச்சனையை எதிரிகளை சமாளிப்பதற்கு தீர்வு அல்ல என்பதை ரசூலுல்லாவுடைய இந்த ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சமாதானம் போரை விட சிறந்தது என்பதைத்தான் ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த உலக சாம்ராஜ்யத்தில் எத்தனையோ மக்கள் எம்மை அழிப்பதற்கு காத்து கொண்டிருந்தாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதித்த முறையில் அவர்களிடத்தில் சமாதானம் செய்து ஒப்பந்தங்களோடு வாழ முடியும் என்ற சூழ்நிலை வந்தால், அவர்களை எதிர்ப்பதை விட சமாதான உடன்படிக்கை செய்து அவர்களோடு அமைதியான முறையில் வாழ்வதுதான் மேல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் மிகப்பெரிய வெற்றியில் முடிந்தது என்பதை அடுத்தடுத்த ஆண்டுகள் எமக்கு தெளிவுபடுத்துகிறது. உதாரணமாக அபு ஜந்தல் யார்? சுஹைல் இப்னு அம்ருடைய மகன். சுஹைல் இப்னு அம்ரு அடுத்து இழுத்துச் செல்லப்பட்டவர். அவர் மக்காவிலிருந்து தப்பித்து ஜித்தாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்தில் வாழ்கிறார். இனிமே யார் எங்க போக முடியாது? ஹிஜ்ரத் செய்து எங்க போக முடியாது? மதீனாவுக்கு போக முடியாது. போனா எத்தனையோ சஹாபாக்கள் திருப்பி அனுப்பப்பட்டாங்க. அதுக்கு பிறகு ஒப்பந்தம் இருக்கும் பொழுது ஒப்பந்தத்தை யாரும் முடிக்காமல் ஒப்பந்தம் முடியாது. ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் ஒப்பந்தத்தை முடிச்சிருவோம் சொன்னாதான் ஒப்பந்தம் முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் திருப்பி அனுப்பினார்கள். அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் அபூ ஜந்தல் ஜித்தாவிற்கு அருகிலே ஒரு இடத்திலே தங்குகிறார். அங்க தங்கி யாரெல்லாம் புதிதாக இஸ்லாமை ஏற்றாங்களோ அவங்களையெல்லாம் ஒரு குழுவாக்கிறார். குழுவாக்கி எங்கெல்லாம் மக்காவில் இருந்து வியாபார குழு கிளம்புகிறதோ அதையெல்லாம் தொல்லை செய்கிறார். உடனே குறைஷிகளுடைய தலைவர்கள் எல்லாம் மதீனாவிற்கு படையெடுத்து செல்கிறார்கள். அடுத்த ஆண்டு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் சென்று சொன்னார்கள், முஹம்மது இந்த ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்வோம், ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்வோம். இந்த அபூ ஜந்தலுடைய குழுவுடைய தொல்லை எங்களால் தாங்க முடியல, நீங்க அவங்களை கூட்டிட்டு போயிருங்க தயவு செஞ்சு. இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. அதற்கு பிறகு எல்லா முஸ்லிம்களும் மதீனாவில் வந்து தங்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றியை ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். இப்படி ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் இன்றைய காலத்தில் நாம் வாழக்கூடிய சூழலுக்கு மிக தேவையான ஒரு பாடம். இதை ஒவ்வொரு வரிகளாக நாம் ஆராய்ந்தால் எம்முடைய இன்றைய சமூகத்திற்கு தேவையான ஆயிரம் படிப்பினைகளை இதிலிருந்து பெறலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை எம்முடைய வாழ்க்கைக்கு பாடமாக ஆக்கி இந்த முஸ்லிம் சமூகத்துடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எம்முடைய தலைவர்களுக்கு அல்லாஹ் தீர்வாக தருவானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹு லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும் பிஹம்திக் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.